சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 16ஆம் நாள் நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மாலை 4:30 முதல் 5 வரை ராகு காலம் 10:30 முதல் 12 வரை குளிகை 7:30 முதல் 9 வரை யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சூரியன் சனி சுக்கிரன் புதன் மகரத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழ்ந்துள்ளது ஆகையால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இன்றைய கிரக பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே எதையும் சமாளிக்கும் திறமைகள் வெளிப்படும் குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பார்த்த பண தேவைகள் பூர்த்தியாகும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டுத்தான் இன்றைக்கு அலைச்சல்களும் ஏற்பட்டு வேலைக்கு உண்டான சில வழிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது பயம் வேண்டாம் அதிர்ஷதிசை மேற்கு எண் 3 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு நிம்மதியான நாளாக உங்களுக்கு தென்படுகிறது ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வாக்குவன்மையால் பொருளாதாயம் உண்டாகும் விலகி நின்றவர்களின் மூலம் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் அதை சரி செய்ய வேண்டுமென்றால் சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கின்ற நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் இந்த கவலைகள் தீர வேண்டும் நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது எல்லாமே ஆண்டவனிடம்தான் அவளருளால் அவன்தால் வணங்கி ஆகையால் பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகும் உங்களுக்கு வரவேண்டிய கடன் வசூலாகும் பயம் வேண்டாம் அதிர்ஷதிசை கிழக்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஆதரவு கிடைக்கும் கவலைகள் உண்டாகி சில நன்மைகளும் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும் பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் நன்மை ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் உத்தியோக பணிகளில் சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்கிறது ஆகையால் எதற்கும் தயாராக இருங்கள் ஆனால் உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும் அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் சாதகமான நாள்தான் மாற்றங்கள் ஏற்படும் சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப் கடக ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது மற்றவர்களின் மீது அன்பும் புரிதலும் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மனதில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு மறையும் அதிர்ஷதிசை வடகிழக்கு எண் 1 மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழல்கள் அமையும்
ஆனால் சில பேருக்கு தடங்கல்களாகவே இருக்கும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சனி பகவானுக்கு நல்லெண்மை தீபம் ஏற்றி வர நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் ராமபிரான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதாவது ராமபிரான் வழிபாடுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அயோத்தியில் இப்பொழுது ராமர் கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு நிதி வசூல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கொடுக்கவில்லை என்றால் எப்பொழுது நாம் கொடுக்கப் போகிறோம்? கொடுக்க பழகுங்கள் என்பது ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த வாசகத்தின் அடிப்படையில் ராம ஜென்மபூமி அயோத்தியில் கட்டப்படுகின்ற அந்த ராமர் கோவிலுக்கு நம்மளால் முடிந்த 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கு முடிந்த பணத்தை ராம ஜென்மபூமி என்ற ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லைன்னா சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அந்த நிகழ்ச்சியில் போய் நீங்கள் ரசீது வாங்கிக்கிட்டாலும் சரி, அதை செலுத்திட்டு ராமர் கோவில் மக்களால், மக்கள் கொடுக்கின்ற பணத்தால் கட்டப்போகின்ற ஒரு ஆலயம். அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். ராமருக்கு கொடுக்கறது என்பது நமக்கு அப்போ எவ்வளோ திரும்பி வரும்ன்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் வரும். ஜெய் ஸ்ரீராம். சிம்மராசி அன்பர்களே, மற்றவர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும், செயல்திறன் அதிகரிக்கும், பயணங்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும், வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது. சிம்மராசி அன்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். காதல் தோல்விலாம் சில பேருக்கு ஏற்படும், அதெல்லாம் கலங்கக்கூடாது. நல்ல வாழ்க்கையை கடவுள் அமைத்து கொடுப்பார் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். சில பேர் பிஸ்னஸில் ஈடுபடுவாங்க, ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அதற்கு பின்பு மிகப்பெரிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக அது மாறும். மகம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜகத்தை ஆளக்கூடிய ஒரு ராசி, அது பெண்களுக்கு ஒரு பொருத்தமான ராசி. அது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அபிவிருத்தியான நாள், நீங்கள் நினைத்தது விருப்பங்கள் நிறைவேறும். எதை நினைக்கிறீங்களோ விருப்பங்கள் நிறைவேறிவிடும். கன்னியா ராசி அன்பர்களே, புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். எதிர்பாராத சில மாற்றங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பின் மூலம் தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். திறமைக்கான பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். கன்னியாராசி அன்பர்கள், திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து வர மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும். முடிந்தால் அங்கே இருக்கின்ற ஜீவசமாதிகளுக்கெல்லாம் சென்று சற்று நேரம் அந்த மலையை உற்று பார்த்து வாருங்கள். அதுதான் கிரிவலமே தவிர, மலையை சுற்றி வருவதால் பலன் உண்டு என்றால் நம்மளுடைய உடம்புக்கு நல்லது. ஆனால் மலைதான் அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் தான் அந்த மலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும், அனுபவம் ஏற்படும், அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நிர்வாகம் தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த நீண்ட நாள் சேமிப்புகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். பயம் தேவையில்லை, வெற்றி நடை போட நீங்கள் தயாராகி விட்டீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அபிரிவிதமான பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். பயம் வேண்டாம். சில பேர் சார் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களாம் இப்போ விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். இந்த வாரத்துக்குள்ளே வாங்கிடுவீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சிந்தனைகள் மேம்படும். சேமிப்புகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, புதிய செயல்களை செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படவும். மற்றவர்களை நம்பி காரியங்களில் இறங்கும் போது கவனம் வேண்டும். நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும்.
சுரங்கம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். மக்கள் தொடர்பு பணியில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். தனுசு ராசி அன்பர்கள், இந்த வாரத்துக்குள்ளே மிகப்பெரிய தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டி வரும். அந்த தொலைதூர பயணங்களால் சில நன்மைகள், ஆதாயங்களை நீங்கள் அடைவீர்கள். மிகப்பெரிய லாபம்லாம் கிடைக்கும். இப்போது நீங்கள் என்னடா இது அலைச்சலாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு பன்மடங்கு திரும்பி வரும். பணமாக வரும், பொருளாக வரும், பதவியாக வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் ஏற்படும், கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மற்றவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் இருப்பது அவசியமாகும். பதற்றத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும். விருச்சிகராசிக்காரர்கள், எப்படி இப்பொழுது அலைச்சல்கள் ஏற்படுமோ, தொலைதூர பயணங்கள் ஏற்படுமோ, அதுபோல் இப்பொழுது தனுசு ராசிக்கும் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். நீங்கள் நிறைய ஊரெலாம் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாரமாக இது இருக்கிறது. திடீர் திடீர்னு உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வெளியில் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆகையால் விருச்சிக ராசியும் தனுசு ராசிக்கு இது மிகப்பெரிய காலகட்டம். வெளியூர் செல்ல செல்ல தான் உங்களுக்கு வாழ்க்கை வசப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள், வாய்ப்புகள் கிடைக்கும், நிதானம் வேண்டும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குறையும். மற்றவர்களிடம் கருத்துக்களை கூறும்போது சிந்தித்து செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில நெருடல்கள்லாம் குறைந்துவிடும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை நேராக வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க கடங்காரன். அதனால் நீங்கள் பெரிய சங்கடத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டீர்கள். பயம் தேவையில்லை, வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். கவனம் வேண்டும். சிந்தித்து செயல்படவும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை நிச்சயமாக கிடைத்துவிடும். கும்பராசி அன்பர்களே, கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையான பலன்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள், வெற்றி நடை போடுவீர்கள். சிலருக்கு கோயில் கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் கோயில் கட்டுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், என்ன ஒன்றுன்னா, கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு நெருடல்கள் வரும். நீ பெரியவளா நான் பெரியவளான்ற மாதிரி சில ஈகோஸ்லாம் வரும். அதை தான் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், கையாள வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். பிரச்சனைகள் குறையும். அனுகூலமான நாள். மீனராசி அன்பர்களே, எந்த சூழ்நிலைகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள், வெற்றி நடை போடுவீர்கள். திருமணம் ஆக வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஏப்ரல் மேலே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடந்துவிடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சாதகமான நாள். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.